சி ஹாய், வணக்கம் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போது ஆல் ரைட், எனக்கு இப்போது மேக்ஸ் டு மேக்ஸ் எல்லாமே சரியாயிடுச்சு. பட் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டால் மட்டும் லைக் முதுகில் ரொம்ப ரொம்ப லைட்டாக வலிக்கும், அவ்வளோதான். பட் அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டா அப்புறம் சரியாக போயிடும். நான் ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு கூட எனக்கு லைக் ஈவினிங் அது மாதிரி போகல, எனக்கு கொஞ்சம் வலிக்க ஆரம்பிக்கும். அண்டு தூங்கிட்டா சரியாக போய்டும், ஒன்றுமே இல்லை, லைக் பர்ஃபெக்ட்லி எல்லாமே சரியாயிடுச்சு, ரொம்ப கம்மியாக, அவ்வளோதான். பைக் அதுவும் போக போக சரியாயிடும் நான் நினைக்கிறேன். இப்போது எல்லோரும் எக்ஸசைஸ் வீடியோ கேட்டிருந்தீங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் வீடியோ நீங்கள் சும்மா டிஸ்க் பல்ஜ் இல்லை L4 L5 அது மாதிரி என்ன வேணாலும் போட்டாலும் உங்களுக்கு நிறையா வரும் எக்ஸசைஸ் வீடியோஸ். நீங்கள் கவலையே படாதீங்க, உங்களுக்கு யூடியூப்லேயே நிறையா கிடக்கு. நிஜமாக சொல்கிறேன், நானும் அதை பார்த்து தான் நான் ஃபாலோ பண்ணேன். இப்போது முக்கியமாக எனக்கு எப்படி வந்து ரொம்ப சரியாயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட் எடுத்தேன். சும்மா இருக்கணும் அப்படின்னு என் டாக்டர் சொன்னார். ஸோ சும்மா இருந்தேன், படுத்தே கிடந்தேன், பெட்டில் படுத்து மட்டும்தான் கிடந்தேன், வேறு எதுவுமே பண்ணல. அதாவது டம்ளர் கொடுத்து காஃபி கொடுத்தாங்கன்னா கூட அதை காஃபியை எடுத்து குடிச்சிட்டு அதை வைக்கிறதுக்கு கூட குனிய மாட்டேன், படுத்து கிடந்தேன் ஃப்ளாட்டாக. குப்புறப்படுத்தேன், அது மட்டும்தான் பண்ணேன். முன்னாடி குனியிறதுனா என்னன்னு 4 மாதத்துக்கு எனக்கு தெரியவே தெரியாது, அந்த மாதிரி மறந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி இருந்தேன். ஸோ நடந்தால் கூட முன்னாடி குனிய மாட்டேன், பாத்ரூமில் வந்து சேர் போட்டு தான் குளித்தேன், அப்புறம் வந்து பக்கெட் வைக்கிறதுக்கு தனி ஸ்டூல் அப்படி வச்சு தான் குளித்தேன். ஸோ அப்படி தான் எனக்கு ஓடிச்சு. அண்டு இப்போ வந்து எனக்கு எல்லாமே ஃபைன். அண்டு தயவு செஞ்சு பயப்படாதீங்க, இது ரொம்ப ரொம்ப இதாக இருக்கும், லைக் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிலாம் பயப்படாதீங்க. எனக்கு நிறையா கால்ஸ் வந்துச்சு, என்னை இன்ஸ்டாகிராமில் எல்லோரும் பிங்க் பண்ணி என்னை கேட்டாங்க, லைக் நிறையா பேர் தேங்க்ஸ் பண்ணாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப லைக் நான் வந்து எப்படி சொல்கிறது, லைக் நான் வந்து எனக்கு இப்படி ரீச்சாக கிடைக்கும்னு நான் நினைக்கல. 15,000 பேர் இன்னொரு வீடியோ 11,000 பேர்லாம் பார்த்துருக்காங்க, எனக்கு கிடைக்கல. நான் நல்லது பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் லைக் நான் போட்டேன். ஸோ அதே மாதிரியே லைக் நிறையா பேருக்கு அது வந்து ரொம்ப அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, நம்ம கூட ஒருத்தர் இருந்த மாதிரி இருந்திருக்கு. லைக் அவங்க வழியோட சேர்ந்து நானும் ட்ராவல் பண்ணனால, ஸோ வந்து அவங்க கூட நானும் இருக்கேங்கிற மாதிரி இருக்குது. நான் இன்னுமேட்டும் நான் அவங்க கூட இருப்பேன். ஸோ அவ்வளோதான். நீங்கள் வந்து நிறைய பேர் எக்ஸசைஸ் தான் முக்கியமாக கேட்டுட்டு இருந்தீங்க, எக்ஸசைஸ் வீடியோஸ் தான். பட் எக்ஸசைஸ் வீடியோஸ் நிறையா இருக்குங்க யூடியூப்ஸ்லேயே, நிறையா அவைலபிளாக இருக்குது, நீங்களே செக் பண்ணிக்கோங்க, லைக் இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமாக நான் இந்த சேனல் வந்து நான் நிறையா வீடியோஸ் போடலான்ட்ருக்கேன், லைக் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் நானும் ஒரு காமன் மேன் தான், நானும் உங்களை மாதிரி ஒரு ஆள் தான். லைக் என் வாழ்க்கையில் அந்த டிஸ்க் பல்ஜுக்கு அப்புறம் என்னமோ நடந்துச்சு. லைக் நான் சொல்கிறேன், நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். லைக் கோவிடு, அதை பற்றி நான் சொல்கிறேன். எனக்கு கோவிட் வந்துச்சு, லைக் மை ஃபாதர் இஸ் நோ மோர், எல்லாமே சொல்கிறேன். லைக் நான் எப்படி ட்ராவல் பண்ணுறேன், நான் எப்படி என் லைஃப்பை கொண்டு போகிறேன், எல்லாமே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். லைக் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். லைக் நான் என்ன பண்ணுறனோ அதை நான் சொல்கிறேன், பார்க்கலாம் இதை எப்படி கொண்டு போக போகிறேன்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் இருக்கீங்கன்ற அந்த ஒரு நம்பிக்கை தான். லைக் கமெண்ட்ஸ்லாம் 200 கமெண்ட்ஸ் அப்படி வருது, லைக் 15,000 பேர் பார்க்குறீங்க, பார்த்துருந்துருக்கீங்க. லைக் உங்களோட ஃப்ரெண்டாக என்னை நினச்சிட்டு என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் நல்ல வீடியோஸ் போடுறேன், லைக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி பண்ணுறேன், லைக் அப்புறம் வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பற்றி பண்ணுறேன், என்ன வேணாலும் நான் பண்ணுவேன், ஃபன்னாலும் பண்ணுவேன். நான் வெளில போகலாம், எங்கே வேணாலும் போகலாம், மாஸ்க் காமிக்கலாம். முக்கியமாக இந்த டிஸ்க் பல்ஜ் பற்றி பயப்படாதீங்க, என் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் டிஸ்க் பல்ஜ் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஸோ நீங்களும் என்ன மாதிரி க்யூர் ஆகிட்டு நல்லா சந்தோஷமாக இருக்கலாம். சி நான் இப்போ பாருங்க, பீன் பேக்லாம் உட்காந்துருக்கேன், நிற்கலாம் உட்காரலாம், லைக் ஒரு பிரச்சனையும் இல்லை, சிம்பிள், சரியாயிடும். வாழ்க்கையில் இதெல்லாம் சின்ன விஷயந்தான், சரிங்களா? உங்களுக்கு அப்படியே ரொம்ப முடியவே இல்லையா, ஆப்ரேஷன் பண்ணிவிடுங்க. நான் வந்து அந்த வீடியோவில் வந்து ஆப்ரேஷன் பண்ணாதீங்க அப்படின்ட்டு நான் சொல்லியிருப்பேன். லைக் வந்து முதுகு தண்டு என்ன ஆகுமோ ஏதாகுமோ, ஸோ அப்படிலாம் லைக் பயந்துருப்பீங்க, லைக் அந்த மாதிரி தான் நான் பேசினேன். ஆனால்
ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது சேஃப் தான். ஸோ கோ அட் பண்ணிக்கோங்க, லைக் 2-3 டேஸில் சரியாகவும் போயிடும் போல். ஸோ ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம், ஒன்றும் கிடையாது, நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க, பர்ஃபெக்டாக எந்திரிச்சு வருவீங்க. ஸோ டோன்ட் வரி. ஸோ இனி நம்ம சேனலில் வீடியோஸ் வரும், நம்ம ஏதாவது பண்ணுவோம், மாஸ் காமிக்கலாம், சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.